இட்டுபொர்ச்சினிமலை இந்த வீடியோ நம்ம நான் சும்மா வந்து பார்க்க போகிற முடியும்னு பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாளி சீசன் ஃபைவோட இன்றைக்கி சண்டே எபிசோடில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்ம அப்டேட்ஸு. ஸோ இன்றைக்கி எவிக்ஷன் வீக்கு ஜோயா வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ ஜோயா வந்து எலிமினேட் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஸ்பீச் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்பவே எமோஷனாகி அழுதுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் அவங்க வந்து ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி நான் தான் போகணும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயமாக தான் வந்து இருந்தது. அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எனக்கு இந்த ஷோவில் வந்து இங்கே வந்து குக் பண்ணுறது, கத்துறது, விளையாடுறது அதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த ஷோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இவ்வளோ மக்கள் எனக்கு வந்து அன்பு தராங்க, அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்டில் வந்து ஞாபகம் வருது. அதே மாதிரி குக்கிங்கில் இன்றைக்கி நான் எலிமினேட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து வருத்தப்பட்டிருப்பேன், பிகாஸ் அது ஃபேராகவே இருந்திருக்காது நான் எலிமினேட் ஆகலைனா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஆனஸ்ட்டாக வந்து சொன்னாங்க. அதே மாதிரி நான் காலையிலே வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன், அக்ஷய் இது இன்னைக்கு அக்ஷய் கமல் இது எலிமினேட் ஆகிட்டார் அப்படின்னா நானே பெரிய சண்டை போடுவேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அது ஃபேராக இருக்காது, நான் வெளியே போகிறது தான் இன்றைக்கி ஃபேராக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஹானஸ்ட்டாக நான் மனசார நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. இப்போது நான் ரிலாக்ஸ்டாக இருக்கேன், நான் இப்போ வெளியே போகிறனால இங்கே எல்லாருமே வந்து பெரிய பெரிய குக்குகள் வந்து இருக்கீங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு கலாய்க்கிற ஆள் மாதிரி தான் இங்கே அப்படிங்கிறத நான் ஹானஸ்ட்டாக மனசுலேருந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன உடனே எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஜோயா மேலே ஒரு விஷயம் வந்து ஒரு கண்டினியூவாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அவங்களே வந்து அதை ஒத்துப்பாங்க, அவங்களுக்கு பெருசாக வந்து குக்கிங் தெரியாது. பட் இருந்தாலும் போன வாரம் வசந்த் வசி வெளியான அப்போவே வந்து ஜோயா போயிருக்கணும் அப்படிங்கிற ஒரு டாக்கும் வந்து வந்தது. ஏன்னா அவருக்கு நல்லாவே குக்கிங் தெரியும், இவங்களுக்கு குக்கிங் தெரியாது அப்படிங்கிற மாதிரி. பட் இன்றைக்கி வந்து அவங்களே வந்து அது ஆனஸ்ட்டாக வந்து சொல்கிறாங்க, நான் இன்றைக்கி வெளியே போகிறதா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பட் இங்கேருந்து போகிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா நான் எல்லாருக்கூடையும் வந்து பழகிட்டேன், கண்டிப்பாக வந்து லைஃப் லாங் இவங்க கூட இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் செம கிரேட்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த ஷோவில் வந்து ஒரு மாதிரி நான் வரணும் அப்படின்ற ஆசை. ஸோ எப்படியோ இன்றைக்கி நான் வந்து கரெக்டாக அது மாதிரி வந்தேன், இன்றைக்கி அது மாதிரியே வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு சாரி கட்டிகிட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம். ஸோ அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி சாரி கட்டிகிட்டு வந்து நான் இன்றைக்கி வந்து வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து சொல்கிறாங்க, கடைசியாக ஒரு விஷயம் சொன்னாங்க. உண்மையிலே வந்து இந்த ஒரு விஷயம் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா 23-24 வருஷமாக நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், எனக்கு இவ்வளோ நாள் கிடைக்காத ஒரு வரவேற்பு, திடீர்னு இப்போ இந்த ஷோவுக்கு வந்த உடனே எல்லாரும் வந்து ஜோயா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறது எக்ஸைட் ஆகிறதெல்லாம் பார்க்கும்போது ஓ மை காட் வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்மையிலேயே ரொம்ப பெருசு, ரொம்ப தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜோயா அங்கேருந்து வெளியே போனதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து அவங்க பேசின ஒரு பேச்சு. உண்மையிலே ஜோயாவுக்கு என்னதான் குக்கிங் வந்து பெருசாக தெரியல அப்படின்னாலும் அவங்களோட இன்னசென்ஸ் அதுக்குன்னே ஒரு தனி ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் குக்கு வித் கோமாளி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.